உயிரே தமிழே, அதாவது உலக சினிமாவை ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசல் பீட்மன், இன்னொருத்தர் ஹிட்காக். இவ்வளோதான் தெரியும். ஏன்னா ஹிட்காக்குடைய தேர்ட் இன்ஸ்பெக்டர் அவர்கள் கருப்பு உடைய எடுத்தார், அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார். அதே மாதிரி செசல் பீட்மன் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை கருப்பு உடைய எடுத்தார், திரும்பி அதே கலரில் எடுத்தார். இனி வரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்புலாம் யாருக்குமே கிடைக்காது. இது கண்டவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவருக்கு கிடைத்ததுமா எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த புத்தம புத்திரங்க அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தார். அவங்க இல்லை, நான் இருந்து இந்த இரண்டாம் பாகத்தை பார்ப்பது, இந்த இரண்டாம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துக்கிறாங்க முதல் பாகத்தை. ஏன்னா ஒரு தற்பருவம் வந்து நான் சொல்லிக்கலாம், இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு இருந்தபோது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் ரெண்டாவது பாகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த படத்தை எங்களுக்கு அடங்கலை, இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், நல்லதான் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட பேசுறாரு. அவருடைய மனம் தெரிஞ்சது. ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் நல்லவங்க கேட்டவங்க எல்லாருமே நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்க கூட நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபலா, நடுமுடிவேணும், விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்தில் உள்ள இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸு. ஒரு பக்கத்தில் உட்காந்து டேரக்ட் பண்ணியிருந்தார். காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம். நான் திரும்பி பார்க்கறது விட சங்கரங்கிற அந்த இளைஞர் நல்ல வேலை இந்த இளைஞராக இருக்கார். நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்க, மாற்றம் கொடுத்துருப்போம், அது இல்லாமல் போயிடக்கூடாது இருக்கிறதுக்காக கழிவு சொன்னார். சங்கர் சாரும் கமல்சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாது. எடுத்துருப்போம் அதான் எங்கள் எடுத்து இந்த மேடையில் அதை பேசக்கூடாது. அவரையும் எடுத்து பேசுகிற ஒரு சந்தோஷம் எனக்கு. அவங்களுக்கு தான் சம்மந்தப்பட்டு இதில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு இடத்திற்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா, நான் பாம்பே பிறந்த ஆரம்பிச்சேன் சொல்லாவுக்கு அது ரத்து செய்வது டேரக்டரே சொல்லிட்டார் குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சே 10 வருஷம் சின்ன சொன்னா பார்த்துருக்கிறார். மேலேயாயிடுச்சு, அது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமும் இதுபோல் கலைஞர்கள் நட்சத்திரங்களும் காரணமாக இயற்கை கோவிட்லேருந்து விபத்துகள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையிலாக அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோழில் சிமிட்டம் வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயின் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் குழுவும் திரையும் கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் அட்டர் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது.
காரணம் அதை எடுத்து அதற்கு ஒரு கசியனாக ஏற்படுத்த உதவியவர்களுக்கும் நான் நம்பிக்கொண்டேன். அவர்களுக்கு சம்மந்தப்பட்டதற்காகவே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்போ நீ பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டார், அவர் தனியாக பேசும்போது மேலே மைக் கொடுத்து பேசினா தான் அது சொன்னால் நம்ப மாட்டேங்க. இன்னும் புரிய வழக்கம் அப்போ என்ன கொஞ்சம் நம்பிக்கை நானே ஒரு கட்ட குறிஞ்சி தான் பார்ப்பேன். நிறைவாகவே என்னால் இவ்வளோ புரியல இருக்குமா அந்த அளவுக்கு புரிய இங்கே இருக்கும் அப்படித்தான். இதில் 100% சொன்னார் இல்லையா டைரக்டர், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறது கத்திரி எடுத்து ஒரு ஆள் அமைக்க. ஏன்னா என்னால் ஒரு அளவுக்குள்ளே கேட்டாங்கன்னா James.